ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய ஒமானின் செய்திகள். இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷிலிருந்து வரும் பயணிகளும் கடந்த 14 நாட்களில் இந்நாடுகளின் வழியாக டிரான்சிட் மூலமாக பயணித்தவர்களும் ஒமானிற்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தடை வரும் April 24, 2021 முதல் அமல்படுத்தப்படுவதாக சுப்ரீம் கமிட்டி தெரிவித்துள்ளது. இந்த 3 நாடுகளும் சுல்தானேட்டுக்குள் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் அறிவிப்பு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் விலக்கு பெற்றவர்கள் ஒமானி குடிமக்கள், டிப்ளமேட்ஸ், சுகாதார ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களும் அடங்கும். விலக்கு பெற்றவர்கள் நாட்டிற்கு வருவதற்கு நோய் பெருந்தொற்றிற்கான அரசு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 வயதிற்கும் குறைவான குழந்தைகள் கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் நுழைய தடை செய்யப்படுவதாக உச்சகுழு அறிவித்துள்ளது. நாட்டில் வைரஸ் பரவுவதை நிறுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகள், மால்கள், உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் 50% திறனில் மட்டுமே இயங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடைமுறைகள் எடுக்கப்படும் என்று உச்சகுழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வழக்கமான விடுமுறைக்கு செல்லும் பொழுது சம்பளத்தை முன்கூட்டியே செலுத்துவதை ரத்து செய்யுமாறு நிதியமைச்சகம் அனைத்து அமைச்சகங்களுக்கும் அரசு பிரிவுகளுக்கும் சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.